Hi viewers, இன்னைக்கு நம்ம முடக்கத்தா ஓமவல்லி ரசம் பார்ப்போம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இருமல், காய்ச்சல், மேல்வலி எல்லாத்துக்குமே வந்து அது சரியாகும். ஸோ அதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். தேவையான பொருள்: ஓமவல்லி, முடக்கத்தா, இது இப்படி தான் இருக்கும் முடக்கத்தாங்கீரை, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வச்சு செஞ்சால் ரசம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ரசம் வைக்கையில் அரிசி கலஞ்ச தண்ணியை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தாளிக்க தேவையான பொருட்கள்: ஜீரகம், சோம்பு, கடுகு, பெருங்காயம், வெந்தயம், பூண்டு வச்சு அரைச்சு அரைச்சி போட, புளி கரைச்சி ஊத்த. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜீரகம் கொஞ்சம், சோம்பு அதில் கொஞ்சம் பாதி, இதை போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகம் சோம்பு இடிச்சு வச்சாச்சு. அடுத்து பூண்டு, அதையும் நச்சு எடுத்துக்கிடுவோம். பூண்டு இடிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி மல்லி, அதையும் லைட்டாக இடிச்சு வச்சுக்கிடுவோம். கொத்தமல்லி இடிச்சு வச்சாச்சு. அதே மாதிரி கருவேப்பிலையவும் இந்த குச்சியோட சேர்த்தாப்பில் இடிச்சு வச்சுக்கிடலாம். கருவேப்பிலை வந்து அயன், ஃபோலிக் எல்லாமே அதில் இருக்குது. எல்லா நன்மைகளும் கருவேப்பிலையில் நிறையா இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளவுக்கு கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ அவ்வளோ கருவேப்பிலை டெய்லி உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்து எடுத்துக்கிறீங்க. கருவேப்பிலையை நச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி தக்காளியை வந்து லைட்டாக கொஞ்சம் அதில் பதிலேன்னு சொல்லுவோம்ல, ஓரளவு லைட்டாக, ஃபுல்லாக நைஸாக அடிச்சிடாமல் லைட்டாக இடித்து அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். தக்காளி இடித்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்ப்போம். மிளகு இதுதான் முக்கியமானது. சளி, இருமல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ மிளகை இடித்து, இதில் வேறு காரம் எதுவுமே சேர்க்கலை, மிளகு மட்டும்தான் போட்டு இதில் சேர்க்குறோம். ஸோ மிளகு நல்லா இடித்து வச்சுக்கிடுவோம். இப்போ தாளிச்சுக்கிடுவோம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சோண்டு, இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னா பெருங்காயம் சின்ன துண்டு, முடிஞ்ச அளவு கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணுங்க. அது வெடிச்சோன்னா ரெண்டு ஓம நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம்ல ஜீரகம், சோம்பு பொடி, மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அதோட போட்டு அதையும் வதக்கிடலாம். தக்காளி இடித்து வச்சது அதையும் போட்டுக்கலாம்.
அது வதங்கையிலேயே கொஞ்சமா மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை அந்த கலனி தண்ணியில கலஞ்சு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்து தரலாம். இதில் உப்பு நான் இன்னும் சேர்க்கலை. ரசத்துக்கு எப்போதுமே கடைசியாக தான் உப்பு போடணும். அப்போ தான் வந்து ரசம் வந்து கடுத்து போகாமல் நல்லா இருக்கும். ரசம் நுர குட்டி வந்துருச்சு. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க, நைஸ் உப்பு எல்லாத்துக்குமே வேண்டாம். கல்லுப்பு முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய முடக்கத்தான் ஓமவல்லி ரசம் ரெடி. நல்லா நுர குட்டி வந்துருச்சு. இப்படியே ஆஃப் பண்ணிடணும். இது ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது ரசத்தை. ரசத்தை கொதிக்க விட்டோம் அப்படின்னா கடுத்து போயிடும். அருமையான முடக்கத்தான் ஓமவல்லி ரசம் ரெடி. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு.